ഹലോ ഫ്രണ്ട്സ്, എല്ലാവർക്കും എന്നോട് മലബാർ സമയലക്ക് വണക്കം. ഇന്നേക്ക് എന്നോട് വീട്ടിൽ നിറയെ പച്ച തക്കാളി ഇരുന്നിടിച്ചു. സോ ഇന്ന പച്ച തക്കാളി വെച്ച് ഒരു തോരൻ റെസിപ്പി தான் உங்களுக்கு ഷെയർ பண்றேன். സോ இந்த റെസിപ്പി എപ്പിടി பண்ணலாம்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். സോ இந்த റെസിപ്പി பண்ணாக்கு ஒரு கடாயில் 10 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் நல்லா சூடாக ஊற்றி இதுக்குள்ளே கொஞ்சம் கடுகு போட்டுடலாம். கடுகு நல்லா வெடித்து ஊற்றி இதுக்குள்ளே 2 காஞ்சி மிளகாய் போட்டுக்கோங்க. காஞ்சி மிளகாய் நல்லா வதங்கின அப்புறம் இதுக்குள்ளே சின்ன வெங்காயம் கட் பண்ணது ஒரு 25 இருக்குது. இது வந்து இதுக்குள்ளே போட்டு நல்லா வதக்கிடலாம். பாருங்க, இந்த சின்ன வெங்காயத்தோட கலரெல்லாம் மாறிடுச்சு. இனிமே இதுக்குள்ள 4-5 பச்சை மிளகாய் கட் பண்ணது போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஜீரகம் இதுக்குள்ளே போட்டு நல்லா வதக்கிடலாம். வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச அந்த பச்சை தக்காளி கட் பண்ணது இதுக்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இது வந்து மூடி வச்சு நம்ம வேக வச்சிடலாம். இப்போ வந்து ஒரு 10 நிமிஷம் முடிஞ்சிடுச்சு. நம்மளோட தக்காளி எல்லாம் ஒரு 1/2 கப் அடித்து இனிமே நம்ம இதுக்குள்ள தேங்காய் போட்டுடலாம். தேங்காய் வந்து 1/4 கப் இருக்குது. இது வந்து இதுக்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதுக்குள்ளே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இனிமேல் நம்ம இந்த தேங்காயோட பச்சை மணம் மாறுது வரைக்கும் நம்ம 1-2 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட பச்சை தக்காளி தோரன் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த சிம்பிளான ஈஸியான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மேலே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் புதுசு வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மீண்டும் அடுத்த ரெசிபியில் பார்க்குறது வரைக்கும் எல்லாருக்கும் என்னோட வணக்கம்.